தமிழகத்தில் மாலை நேரங்கள் முதல் கனமழை என்பது தீவிரமாக தொடங்கியிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வதனியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தொடர் கனமழை என்பது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. நாளை மற்றும் நாளை மறுநாளும் மாலை நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் வலுப்பெறும். இந்த மழை தீவிரம் என்பது பெரும்பாலான மாவட்டங்களும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை தீவிரம் என்பது பதிவாக தொடங்கும். ஏற்கனவே இப்போ சில மாவட்டங்களில் மழைப்பொழிவுகள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பகுதியாக கனமழையுமே பதிவாகி கொண்டிருக்கு. தொடர்ந்து இனி வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கனமழை என்பது வெளுத்து வாங்கும். தமிழகத்தில் நாளையும் வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை தீவிரமடையும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது போன்ற கடலோர பகுதிகள் வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளையும் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் நாளையும் தொடர்ந்து மழைப்பொழிவுகள் கண்டிப்பாக நீடிக்கும். தொடர் மழையாக தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களும் நல்ல ஒரு மழை தீவிரம் எதிர்பாருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. தமிழகத்திலே அதிகபட்ச மழை பொழிவாக திண்டுக்கல் மாவட்டங்களில்தான் 9 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாயிருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களும் தென் தமிழகத்திலும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது தொடர்ந்து பதிவாகும். இன்றைக்குமே கூட பெரும்பாலான பகுதிகளில் தென் தமிழகத்தில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகியது. தொடர் மழை வரக்கூடிய நாட்களும் பதிவாகும். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வதனியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.